தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிகவின் தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்களின் உற்ற நண்பராக பல்லாண்டுகளாக அவர் சுகத்திலும் துக்கத்திலும் பட தயாரிப்பிலும் பங்கு கொண்டு இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். அவர் விஜயகாந்த் அவர்களின் தற்போதைய போக்குகள் பிடிக்காமல் அஇஅதிமுகவில் இணைந்துள்ளார். அவர் விஜயகாந்த் பற்றி தெரிவித்துள்ள விமர்சனங்களை பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளது. அவற்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் சட்டசபையில் நாக்கை துருத்தி கையை நீட்டி அதிமுகவுக்கு எதிராக கர்ஜிக்க கிராமத்து டிக்கடை முதல் ஃபேஸ்புக் வரை பரபரப்பு பற்றி கொண்டது. இந்த நேரத்தில் விஜயகாந்தின் பால்ய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அதிமுகவில் இணைய அது அரசியல் நோக்கர்களையும் மக்களையும் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அம்மா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்ததில் இருந்து வரிசையா நண்பர்கள் போன் செய்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, பதில் சொல்லி மாளல என்று சந்தோஷமாக அழுத்து கொண்ட இப்ராஹிம் ராவுத்தரிடம் சில கேள்விகளை முன்வைத்து, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்னு விஜயகாந்தன் நீங்களும் இருந்தீங்க, நடுவுல என்னாச்சு? சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னா மதுரையில் படிச்சோம், ஒரே நேரத்துல தான் சென்னைக்கு வந்தோம், சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப கேரியர் மீல்ஸ் 3 ரூபா, அது வாங்க கூட எங்கிட்ட பல நேரங்களில் காசு இருக்காது. எனக்கு கதை ஆசிரியரா ஆகணும்னு ஆசை, அவருக்கு நடிகன் ஆகணும்னு ஆசை. அவருக்காக நானும் எனக்காக அவரும் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சோம். ஆண்டவன் கிருபையால் இரண்டு பேரும் சினிமாவில் ஒரு உயரத்தில் வந்துட்டோம். பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்தை வச்சு வெற்றி படங்களை கொடுத்தேன். ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லை என்ற அளவில் இருந்த எங்க நட்பில் 15 வருடங்களுக்கு முன்பு விரிசல் விட ஆரம்பித்தது. அது நண்பர்களுக்கு இடையேயான தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி எல்லாம் வெளிப்படையாக பேசினா நல்லா இருக்காது. விரிசலுக்கு பிறகும் கூட அப்பப்போ பேசுவோம். கட்சி ஆரம்பிக்கிற சமயத்தில் ஆலோசனை கேட்டார். நான் மூப்பனார் ஐயா கூட கட்சியில் இருந்தவன், அதனால அவர் தனி கட்சி ஆரம்பித்து என்ன கஷ்டப்பட்டார்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், வேற ஏதாவது பெரிய கட்சியில் சேர்ந்து அரசியல் சேவை செய்யன்னு சொன்னேன். அதுவும் அதிமுகவில் சேரச் சொல்லித்தான் அறிவுரை சொன்னேன். அவர் கேட்கலை. அரசியலுக்கு அவர் வந்த பின்னாடி எப்போதாவது பேசுவார், சமீப காலமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் போச்சு. அதிமுகவுக்கு எதிராக விஜயகாந்த் சீறியிருக்கும் நிலையில் நீங்கள் அதிமுகவில் இணைந்து இருக்கிறீர்களே, இந்தியாவில் உண்மையான மக்கள் இயக்கம்னா அது அதிமுக தான். அதுதான் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் இயக்கம். மற்ற கட்சிகள் எல்லாமே குடும்ப இயக்கம், அவங்களுக்கு அவங்கவங்க குடும்ப நலன் மட்டும்தான் முக்கியம். திமுக பாமக காங்கிரஸ் எதுவும் இதற்கு விதிவிலக்கில்லை. தேமுதிகவில் கூட மனைவி மச்சின்னு குடும்ப ஆதிக்கம்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு எந்த மாநிலத்திலும் குடும்ப குறுக்கீடு இல்லாத இயக்கம் இல்லை. அதனால் உண்மையான மக்கள் இயக்கம்னு சொல்லிக்கிற தகுதி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. ரொம்ப வருஷமாவே தம்பி வெற்றிவேல் ஆர்கே நகர் எம்எல்ஏ கிட்ட அம்மாவோட தொலைநோக்கு திட்டங்களை பற்றி பகிர்ந்துக்குவேன். திடீர்னு இப்ப கட்சியில சேரணும்னு தோணுச்சு. வெற்றிவேலிடம் சொல்லவும் அவர் அம்மா கிட்ட அழைச்சிட்டு போனார். மூப்பனார் ஐயாவுக்கு பிறகு எனக்கும் அரசியலுக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. அம்மா கிட்ட சேர்ந்ததுக்கு பிறகு அந்த இடைவெளி நிரப்பப்பட்டு இருக்குது. எங்களுடன் இருந்ததால் தான் அந்த அம்மா ஜெயிச்சாங்க என்று விஜயகாந்த் சொல்கிறாரே, இது விஜயகாந்தோட அதீதமான கற்பனை. சில மீடியாக்கள் தான் மிகைப்படுத்தி அவரை பெரிய ஆளாக்கி காட்டிட்டாங்க. அந்த கட்சிக்கு ஓட்டு வங்கி பெருசா இல்லை. அதைத்தான் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் பார்த்துட்டோமே. இப்ப அவர் கட்சிக்கு 29 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா இதுல அவர் பங்கு எதுவுமே இல்லை. அம்மா ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் நினைச்சாங்க. அம்மாவோட
இவரும் இருந்ததால் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி தனியா நின்னப்போ இத்தனை எம்எல்ஏக்கள் அவருக்கு கிடைச்சாங்களா? தனியாளா அவர் மட்டும்தானே சட்டசபைக்கு வர முடிஞ்சது. அப்புறம் எப்படி இவரோட ஆதரவு இல்லாம மற்றவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றார்? சட்டசபையில் விஜயகாந்தின் நடவடிக்கை மீதான உங்கள் விமர்சனம் என்ன? மாண்புமிகு மன்றத்திலே அவர் நடந்துகிட்டது ரொம்ப அசிங்கம். சட்டசபை எவ்வளவு கண்ணியமான இடம், அதுல போய் இப்படி நடந்துக்கலாமா? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அவர் இத்தனை எம்எல்ஏக்களோட சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவராக வர காரணமே அம்மாதான் என்ற நன்றி உணர்ச்சியே இல்லாமல் நடந்துகிட்டார். விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்களே, நான் பரம எம்ஜிஆர் ரசிகன். அவரை ஒப்பிட உலகத்தில் யாருமே இல்லை. ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் படாத கஷ்டமே இல்லை. தான் பட்ட கஷ்டம் இந்த சமுதாயம் படக்கூடாதுன்னு நினைச்சு அரசியலுக்கு வந்தார். அவர்தான் தலைவன். விஜயகாந்த் அப்படியா? அவர் எம்எல்ஏவா இருக்கிற ரிஷிவந்தியம் தொகுதிதானே புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இருந்தும் அவர் தானே புயலுக்காக என்னத்தை பெருசா செஞ்சாரு? நிவாரண உதவிகளை செய்யறதா புறப்பட்டு போனவர் மூணு போர்வைகளையும் நாலு பேருக்கு அடியையும் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். வேற எதையும் அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவரை எப்படி மக்கள் தலைவன் ஏத்துக்க முடியும்? விஜயகாந்துடன் இருக்கும் உங்கள் பால்யகால நண்பர்களையும் அதிமுகவுக்கு கொண்டு வரும் திட்டம் இருக்கிறதா? விஜயகாந்த் கட்சியில் இணைச் செயலாளராக இருந்தார் ரவி. அவரும் இப்ப வெளியே வந்துட்டார். இன்னொருத்தர் பொருளாளர் சுந்தரராஜன். அவர் கூடவும் பேசி வருஷக்கணக்கா ஆச்சு. இதுவரைக்கும் நீங்க சொல்றது போல ஒரு எண்ணம் இல்லை. வருங்காலத்தில் இப்படியோ ஒரு நண்பரா விஜயகாந்துக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஓரளவு தொடர்புள்ள இருக்கும் போதே என் பேச்சை கேட்காதவர் இப்ப சொல்லியா கேட்க போறார்? அதுவும் இப்ப நான் சார்ந்திருக்கும் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறவருக்கு நான் என்ன அட்வைஸ் சொல்றது? வருங்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அம்மா ஆணையிட்டால் அதிமுக மேடைகளில் விஜயகாந்தை விமர்சித்து பேசும் சூழலும் வரலாம். அதையெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். காணாடு காத்தான் தொடங்கி கஸ்தூரிபாய் நகர் வரை ராவுத்தரை களமிறக்க தயாராகி இருக்கிறதாம் அதிமுக. விஜயகாந்த் அவர்கள் ராவுத்தரின் விமர்சனத்திற்கு பதில் அளிப்பாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.